உன்னை கையெழுத்து கும்பிடுறேம்மா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ. இந்த வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாயி இனியாவது சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருக்கணும்னு தான் கணபதி ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்கும். நீ இங்க வந்து எதையாவது திட்டி அபசகுணம் ஆயிட போதுமா? தயவு செஞ்சு போயிடுமா. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கா? எங்களுக்கு சக்தி இல்ல, தயவு செஞ்சு நீ போயிடுறியா. மகா, தப்பா நினைச்சுக்காதம்மா. நீ இந்த வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு எங்களெல்லாம் அசிங்கப்படுத்தினது போதும். இனியாவது இந்த வீட்டுல நல்லது நடக்கட்டும்மா. தயவு செஞ்சு மகா, எப்போ வந்தீய? என்னம்மா மகா வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிய? நீ பேசாமரு மகா, நீ போமா. காந்திமா, என்ன இப்படி பக்குவம்லாம் பேசிட்டு இருக்க? என்னதான் நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாசலே வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாமா? ஏ விஜய், உள்ள கூட்டி போ. வாங்க மகா, மகா வாங்க வாங்க. வாசலோட பிரச்சனையை அனுப்பிடுவான்னு பார்த்தா வீடு வரைக்கும் கொண்டு போறானே, என்ன ஆகுமோ தெரியல. சரி வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சொல்லுங்க மகா, வேற எதுவும் பிரச்சனையா? வீடு வரைக்கும் வந்திருக்கிய. நான் இங்க வந்தாலே ஏதோ பிரச்சனை பண்ண போறேங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. உங்களை சொல்லியும் தப்பு இல்லை, நானும் கொஞ்ச நாளா பைத்தியம் மாதிரிதான் நடந்துக்கிட்டேன். இதே வீட்டுல எத்தனை தடவை வந்து கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம கத்திட்டு போயிருக்கேன். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் இங்க வந்தது உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குதான். நடு வீட்டில் நின்று மொத்தமாக உங்கள் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்போதான் எனக்கு எல்லாம் உண்மையாக தெரிய வந்துச்சு. விக்கி இல்லாதப்பதான் அவரை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிய வந்தது. நான் அவ்வளோ கண்மூடித்தனமா அவரை நம்பிக்கிட்டு துரைய அசிங்கப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க துரை. உங்க மனசு யாருக்கும் வராது. நான் உங்களை அவ்வளோ அசிங்கமா நடத்தினதுக்கு அப்புறமும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என்னை விடாம வந்து காப்பாத்த போறேன்னு நீங்க பாருங்க.
நான் உங்க கால்ல விழுந்தாலும் நான் உங்களுக்கு செஞ்ச பாவம் போகாது. ஏ மகா, என்னங்க நீங்க கால்ல எல்லாம் வந்துட்டு இருக்கீயா? இப்ப அவன் தப்பு பண்ணான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, எனக்கு அது போதுங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராது, நீங்க நல்லா இருக்கணும். ஆமா மகா, நீ ரொம்ப தங்கமான பொண்ணு. அந்த விக்கியால உன் குணமே மாறி இருந்துச்சுமா. ஏதோ போராத காலம் கிரக சேர்க்கை சரியில்லாம தான் உன்னை ஆட்டி வச்சிருச்சு. இப்ப எல்லாமே விட்டுடுச்சுல்ல, நீ பழைய மாதிரி நல்லபடியா ஆயிட்ட, அது போதும். எதுக்கு அவங்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? நீ அவனை புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும். பழசெல்லாம் பேசி எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மனசு கஷ்டப்படுத்திக்கணும்? அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு நாம மறந்துருவோம். இந்த பாரு, வீட்டுல கணபதி அம்மா பண்ற நேரமா என்னன்னு தெரியல, எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. எல்லாமே நல்லதுக்கு தாமா. தெரிவா சொன்னா 1000 அர்த்தம் இருக்கும். ஒரு கணபதி ஹோமம் போறோம் வீடு சுத்தமாகிறதுக்கு. இப்ப கண்கூட பாத்துட்டேல்ல. என்ன ஐயர்வாள், அடுத்த மகா கணபதி ஹோமத்துக்கு இப்பவே கேன்வாசிங் ஆரம்பிச்சிட்டேலா? உங்க வாய பூட்ட ஒரு ஸ்பெஷல் கணபதி ஹோமம் பண்ண ஓய். சுவாமி, இந்த உடம்புல உருப்படியா இருக்கிறது வாய ஒண்ணுதான், அதை எதுவும் பண்ணிடாது. எல்லாம் நல்லா நடந்திருக்கு, வாங்க எல்லாரும் பிரசாதம் வாங்கிக்கோங்க. மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாகினம் தரும் நல்லதெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்களே. மகா நீங்களும் போங்க. மகா நீ அம்மா தயங்கி நிக்கிற, போய் நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிக்க. போம்மா, உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும். போ போங்க மகா. சாமி பிரசாதம் கொடுங்க. நீங்களும் சௌக்கியமா இருங்க. மறுபடியும் என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. உங்க வீட்டுல விசேஷம் நடக்க இருக்கு, அதுக்கு இடைஞ்சலா நான் இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன். சரி நீங்க கிளம்புங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை வீட்டுல வந்து பாக்குறேன். சரி. நில்லுமா. என்னடா நீ, ஒரு வீட்டுல விசேஷம்னா முன்ன பின்ன தெரியாதவங்களை கூட அந்த விசேஷத்துல கலந்துட்டு போக சொல்லுவாங்க. மகா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு, அவளை போய் துரத்திக்கிட்டு இருக்க? அது இல்ல கண்டிப்பா. உனக்கு ஒண்ணும் தெரியாது மகா. துறையோட கல்யாணத்துக்கு தாலி செய்ய பொண்ணு இருக்கிற பூஜை இருக்கு, அதுலயும் கலந்துகிட்டு நீ போ. ஏ என்ன கந்திமா, அவளுக்கு தேவலாம் வற்புறுத்துற, அவளுக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன துறை, நீங்க என்ன துரத்துறதுல இருக்கீங்க? ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல உங்களை உட்கார வச்சு தேவையில்லாம சங்கடப்படுத்த வேணாமே தான். எனக்கு ஒரு சங்கடமும் இல்ல. உங்க யாருக்காவது நான் இருக்கிறது கஷ்டமா இருந்தா நான் போயிடுறேன். இல்லம்மா, நீயும் கூட இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடு. ஆமாம்மா, எனக்கு அந்த கடமை இருக்கு. துரை என் வாழ்க்கைக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது நான் கூட இருந்து எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணி கொடுக்கறது தானே முறை. ஏண்டி பொண்ணு இருக்கிற பூஜைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வை, ஆசாரி வந்த உடனே பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா. பெரியம்மா, முத தாலி செய்ய தங்க வாங்கிட்டாலான்னு கேளுங்க. அதெல்லாம் வாங்கிட்டேங்கா. எப்படி 60 கல்யாணத்துக்கு துறக்கிட்ட வாங்கினீ, அந்த மாதிரியா? அக்கா நீ என்னதான் குத்தி பேசினாலும் மட்டன் தட்டி பேசினாலும் எனக்கு கோவமே வராது, ஏன்னா உன் குணம் அப்படி. அடுத்தவங்களை தாழ்த்தி பேசி அல்ப சந்தோஷப்படுறது உன்னோட கேரக்டர், அது இன்னைக்கு நேத்தா தெரியும். சின்ன வயசுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு தானே வரேன். இப்ப எங்க வீட்டுக்காரு டாக்ஸி ஓட்டி நல்லா தான் சம்பாதிக்கிறாரு, அதனால எங்க காசுல தான் நகையை வாங்கியிருக்கோம். பரிமளா, உனக்குதான் அவளை பத்தி தெரியும்ல, நீ உன் வேலையை பாரு, போ. அம்மா தாயே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் துரைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. கொஞ்சம் குறுக்கு புத்திய ஓரம் கட்டிக்கிட்டு பேசாம இரு. Thank you.
வேற ஏதாவது வேணுங்களா? வேற எதுவும் வேண்டாமா, எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஆரம்பிச்சிடலாம். பரிமளா சொல்லுங்கம்மா. தாலி பூஜை செய்யறவன் நீதான், நீதான் முன்ன நின்று நடத்தி வைக்கணும். சரி பாத்துக்கிறேம்மா, எல்லாரையும் வர சொல்லு. சரிம்மா. எல்லாரும் வந்தாச்சிங்களா? ஆ. மாப்ள பொண்ணு முன்னாடி வந்து உட்காருங்க. ஜி. தோரே அம்மா, விஜி முன்னாடி உட்காருங்க. ஆ. உட்கார். தாலி செய்ய போற மாப்ளையோட சகோதரி வந்து உட்காருங்க. ஆ, நீ உட்கார். தாலிக்கான தங்கம் வாங்கிட்டீங்களாம்மா? வாங்கிட்டோங்க. அத கல்யாண பொண்ணு கையில கொடுத்துருங்க. நல்லா மனசுல வேண்டிக்கோமா, இந்த தாலி நிலைச்சு நீடிச்சு கழுத்துல நிக்கணும். சரி. அம்மாடி கல்யாண பொண்ணு, மாங்கல்யம் கழுத்துல அமையறதுக்கு ஒரு குடுப்பினை வேணுமா? எத்தனை பொண்ணுங்க காலம் பூரா கழுத்துல தாலி ஏறாம இந்த பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறாங்க தெரியுமா? இந்த மாங்கல்யத்தோட அருமைய அது கிடைக்காதவங்க கிட்ட கேட்டு பாருங்க, கண்ணீர் மல்க கதகதையா சொல்லுவாங்க. நல்ல மனசுக்கு மாங்கல்ய பாக்கியம் கூடி வந்திருக்கு, அத மதிச்சு நடந்துக்கணும். புரிஞ்சுதா? ஐயா, நீங்க பூஜை ஆரம்பிங்களா? இல்லப்பா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், அப்பதான் புரியும். இந்த மாதிரி நேரத்துல அவங்க இருந்தாங்கன்னா அவங்க மனசு சங்கடப்படுந்த, நான் அவங்களை உடனே கிளம்ப சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிறாம அவங்களை இருக்க வச்சு இப்ப தேவையில்லாத மன கஷ்டம். புரியுதுமா உன் கஷ்டம், உன் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தெரியுமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா வெளியில வந்த கண்ணில் தூசி விழுந்துருச்சு. மாங்கல்யத்தை பறி கொடுத்தவனா, எனக்கு புரியுமா. நீ இதுக்காக எவ்வளோ தவறு இருந்தேன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத, கடவுள் அப்படி யாரையும் கைவிட மாட்டாரு, உனக்கு தகுந்த மாப்பிள்ள கண்டிப்பாக கிடைப்பான். உனக்கு ஊரே மெச்சர் அளவுக்கு கல்யாணம் நடக்க போகுது பாரு. இல்லம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா போச்சு. இப்பெல்லாம் எனக்கு ஆறுதல் கூட அழுத்து போச்சுமா. இதே வார்த்தை துரை சொல்லி நான் கேட்டிருக்கேம்மா.
அவனும் அண்ணன் மாதிரி தான். தனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு விரக்தியில இருந்தான். இப்ப அவனுக்கு கடவுளா பார்த்து அவனை சாமியா நினைக்கிற ஒரு பொண்ணை அனுப்பி வைக்கலையா? அதே மாதிரி உன்னை ஒருத்தன் தாங்குற மாதிரி உனக்கு ஒரு பையனை கண்டிப்பா அனுப்பி வைப்பாரு. கடவுள் கரெக்டா தான் அமிச்சாரு, நான் தான் புரிஞ்சுக்கலாம். என்ன என்னம்மா சொல்ற, புரியலையே? அதை விடுங்கம்மா, என் பிரச்சனை கிடக்கு. உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது கண்ணை கசக்கிக்கிட்டு அவசகுணமா நான் வேற, இது சரியா வராதுமா. நான் இங்க இருந்தா உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல் தான். நான் கிளம்புறேன். என்ன இந்த பாரு, நீ அப்படிலாம் போக கூடாது. நீ இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான். இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இங்க வந்து போயிட்டு தான் இருக்கணும். இப்ப நீ ஒண்ணும் போக வேண்டாம். இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? பொண்ணுக்கு புடவை எடுக்க புடவைக்காரர்கிட்ட வீட்டுக்கு புடவை கொண்டு சொல்லியிருக்கேன். நீயும் இருந்து செலக்ட் பண்ணி கொடு. அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை விட்டுருவேனா? நானே போன் சொல்ற வரைக்கும் நீ இங்க இருந்து போக கூடாது, சரியா? வா. போதும் விஜி, உனக்கு எந்த மாதிரி கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அந்த மாதிரி கலர் எடுத்து போட சொல்றேன். எனக்கு எந்த கலரா இருந்தாலும் சரிதான். அப்போ உனக்கு பிடிச்சத எடுமா. இது வேண்டாம், அதை எடுங்க. எதை எடுக்கணும்னு எனக்கு தெரியலையே. அத்தா, நீங்களே எனக்கு புடவை எடுத்து கொடுங்க அத்தா. எனக்கு புடவை, எனக்கு புடவை எடுத்து பழக்கம் இல்ல. நீயே பார்த்து எடுத்துக்க. டேய், அந்த புள்ள தான் கேக்குது இல்ல, உனக்கு பிடிச்சத வந்து எடுத்துக்கூட. காந்திமா, எனக்கு தெரியாது காந்திமா. நான் ரொம்ப யோசிக்காம வந்து எடு. வா. வா. நான் என்ன? வா மகா. ஏம்மா பேசாம இருக்க? உனக்கு பிடிச்ச படவே நீ எடுத்துக்க வேண்டியதானே. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லங்க மகா, நீங்களும் உங்களுக்கு ஒன்று எடுத்துக்கங்க. முதல்ல நீங்க செலக்ட் பண்ணி முடிங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சரி. அண்ணே, அந்த ரோஸ் கலர் எடுங்க.
ஜி, இது உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கா தான். சரி அண்ணா, அப்ப இது நல்லா இருக்கு, இதே விஜய்க்கு வச்சிருங்க. தோரே ஒரு நிமிஷம்.